செய்திகள். இந்திய தொழில் கூட்டமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்பு. நாட்டில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும் திட்டங்கள் குறித்து விளக்கம். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியது. 95,527 பேர் குணமடைந்தனர். மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய ஆலோசனை. தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. அமெரிக்காவில் 6வது நாளாக நீடித்து வரும் கலவரம். வன்முறையை கைவிடாவிட்டால் ராணுவம் பயன்படுத்தப்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நேற்று தொடங்கியது. தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார். கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் பல்வேறு தொழில்களுக்கு தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமரின் பங்கேற்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய தொழில் கூட்டமைப்பானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்துதல், தொழில்துறையினருக்கு பங்கு வகித்தல், அரசுக்கும் தனியார் தொழில்துறையினருக்கும் இடையே இணக்கமான சூழ்நிலைகளை அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் ஏற்படுத்துவது போன்ற பணிகளை செய்து வருகிறது. நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள கொரோனா பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு தனது 125வது வருடத்தை இந்த ஆண்டு பூர்த்தி செய்கிறது. இந்த முக்கியமான தருணத்தில் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகளின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் காரிஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க ஒப்புதல் வழங்கியது. பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் விளக்கமளித்தனர். அனைத்து விதமான காரிஃப் பருவ பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார். இதேபோல் விவசாயிகளின் குறுகிய கால கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசமும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு துணைக்கடனாக 20,000 கோடி ரூபாய் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அண்மையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி 20 லட்சம் கோடி ரூபாய் நிதித்தொகுப்பை அறிவித்திருந்தார். இதில் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுவதற்கு இந்த கடன் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோர் காணொலி வாயிலாக வரும் 4ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும், அப்போது கொரோனா தொற்று பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் மெல்போர்னில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய பிரதமர் மோடியுடனான காணொலி சந்திப்பில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கு இரு நாடுகளும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு, வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் பற்றியும் இருவரும் ஆலோசிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒருமித்த சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகள் இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்ளும் கூட்டாளிகள் என்ற அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மிகவும் செழிப்பாக்க மிகவும் முக்கியமானது என்பதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முழு உடன்பாடு கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஜனவரி மாதம் ஸ்காட் மோரிசன் இந்தியாவிற்கு வருகை தருவதாக இருந்தது. ஆனால் தென்கிழக்கு ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீர் பிரச்சினையால் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு மத்திய அரபிக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிசர்கா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் மகாராஷ்டிராவின் ஹரிஹரேஸ்வர் டாமன் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் காரணமாக மேற்கிந்திய பகுதிகள் குறிப்பாக மகாராஷ்டிராவின் மும்பை, பால்கர், தானே, ராய்காட், கோவா மற்றும் குஜராத் மாநிலத்தில் மணிக்கு 115 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதி மற்றும் கேரள கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள 5 கட்ட ஊரடங்கு தளர்வால் படிப்படியாக விமான போக்குவரத்தை அதிகரிக்க வழி ஏற்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஊரடங்கு தளர்வுகளால் தற்போது 50%-லிருந்து 60% வரை உள்நாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச விமான சேவையை அதிகரிக்கவும் வழி ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை சமாளிக்க மத்திய அரசு வித்தியாசமான அணுகுமுறைகளை கடைபிடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரதம் திட்டத்தின் மூலம் இதுவரை 50,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் சிறப்பு விமானங்களின் சேவையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பூரி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய விமான நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது, தனியார் பங்களிப்புடன் விமான நிலையங்களை அதிகரிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். விமான போக்குவரத்து துறையின் செயல்பாட்டை வலுப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாட்டில் பால் உற்பத்தியில் ஈடுபடும் 1,50,00,000 விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பால் உற்பத்தி சங்கங்கள் மற்றும் பால் உற்பத்தி நிறுவனங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு இந்த கிசான் கடன் அட்டை வழங்கப்பட உள்ளது. மீன்வளத்துறை, கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சார்பில் ஜூன் 1 தேதியிலிருந்து ஜூலை 31 தேதி வரை 2 காலத்திற்குள் இந்த கடன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையும் அனைத்து மாநில பால் சம்மேளனங்கள் மற்றும் பால் உற்பத்தி சங்கங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. கிசான் கடன் அட்டை பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்களும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பால் கூட்டுறவு இயக்கத்தின் மூலம் தோராயமாக 1,70,00,000 விவசாயிகள் 230 பால் உற்பத்தி சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். பால் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கிசான் கடன் அட்டை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் சிறப்பு நிகழ்வாக இந்த கடன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் நேற்று முதல் 200 சிறப்பு ரயில்கள் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,45,00,000 பேர் இந்த ரயில்களில் பயணம் மேற்கொண்டனர். 60% சிறப்பு ரயில்கள் வடக்கு பிராந்தியத்தில் இயக்கப்பட்டன. கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ரயில், பேருந்து போன்ற பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புவதற்காக சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஜூன் 1 தேதி முதல் நாடு முழுவதும் பயணிகள் போக்குவரத்திற்காக 200 சிறப்பு ரயில்களின் போக்குவரத்து நேற்று துவங்கியது. முதல் சிறப்பு ரயில் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து வாரணாசிக்கு புறப்பட்டது. 200 சிறப்பு ரயில்களில் 118 ரயில்கள் வடக்கு பிராந்தியத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன. வடக்கு ரயில்வேயில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி, சண்டிகர் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் அடங்கியுள்ளன. மேற்கு பிராந்திய ரயில்வேயில் 34 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இவை மும்பை, சூரத், அகமதாபாத் நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டன. ஒவ்வொரு ரயிலிலும் 1,100 முதல் 1,200 பயணிகள் வரை இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை 26,00,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள பயணிகள் 90 நிமிடத்திற்கு முன்பே ரயில் நிலையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல் உள்ளிட்ட கொரோனா தொற்று அறிகுறி உள்ள பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அவர்களது பயணக் கட்டணம் முழுவதுமாக திருப்பி அளிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து நேற்று இரவு
ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் இன்று காலை தூத்துக்குடி வந்தடைந்தது. கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. கப்பல் வழியாக அழைத்து வரும் சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் 713 இந்தியர்கள் கொழும்புவில் இருந்து நேற்றிரவு ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் மூலம் தூத்துக்குடி புறப்பட்டனர். இந்த கப்பல் இன்று காலை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 699 பேர், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 1 பேர், கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் இந்த கப்பலில் வந்தனர். இவர்கள் அனைவரும் கப்பலிலேயே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களது உடைமைகள் அனைத்தின் மீதும் கிருமி நாசினி அடிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 18 இடங்களுக்கு ஜூன் 19 தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள இடங்களுக்கு கடந்த மார்ச் 26 தேதி தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டது. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மொத்தம் காலியாக உள்ள 55 இடங்களுக்கு 37 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எஞ்சியுள்ள 18 இடங்களுக்கு ஜூன் 19 தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திராவில் 4 இடங்களுக்கும், குஜராத்தில் 4 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 3 இடங்களுக்கும், மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 1 இடத்திற்கும் ஜூன் 19 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜூன் 19 தேதி மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இஸ் சன்சார்மே जो कुछ है, जो कोई है, वह केवल राधा और कृष्ण ही है। राधा और कृष्ण के सिवा इस संसार में और कुछ नहीं है। एक चीज है। वो क्या? प्रेम। राधा। दिनम इरव 9 மணிக்கு डीडी नेशनल इन श्री कृष्णा इतिहास தொடர். इस सृष्टि का आधार भी है। प्रेम अवतार रिमनवा। செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றை தடுக்க பல்வேறு புதிய கருவிகளை தயாரித்து வரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தற்போது அல்ட்ரா தூய்மை என்ற புதிய உபகரணங்களை வடிவமைத்துள்ளது. நோய்க்கிருமிகள் நுழையாமல் தடுக்கும் தனிநபர் மருத்துவ பாதுகாப்பு கவச உடைகள், மின்னணு உபகரணங்கள், கிருமிகள் நுழையாத ஆடைவகைகள் மற்றும் இதர பொருட்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் டெல்லியில் உள்ள மருத்துவ மற்றும் கூட்டு அறிவியல் கழகமும் அதன் தொழில் பங்குதார நிறுவனமான ஜெல் கிராப்ட் சுகாதார நிறுவனமும் சேர்ந்து இந்த பொருட்களை வடிவமைத்துள்ளன. நோய்க்கிருமிகள் உள்ளே நுழையாமல் தடுக்கும் ஓசோனே டெட் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2 அடுக்குகளை கொண்ட கிருமி தடுப்பு முறை இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வினையூக்கிகளாகவும் இவை செயல்படுகின்றன. சர்வதேச தரத்துடன் தொழிற்சாலைகள், தொழில் முனைவோர்கள், தனிநபர்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 8171 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் 202 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 198706 ஆக உயர்ந்துள்ளது. இதேபோல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 5598 ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் தற்போது குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 48.19% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4835 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்தம் இதுவரை 95527 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் 93322 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1162 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23495 உள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 964 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 13170 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
சென்னையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அம்மா அரங்கத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தலைமைச் செயலாளர் கே சண்முகம், சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தின் போது கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பல முக்கிய அறிவுரைகளை முதல்வர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் பரிசோதனைக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்து ஓரிரு நாட்களில் அரசாணை வெளியிடப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 500 படுக்கைகள் கொண்ட புதிய வார்டு ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளதை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில்கள் விமானங்கள் மூலம் தொற்று பரவல் ஏற்படுவதை தடுக்க தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மருத்துவர் தேவையை மருத்துவர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் பயணிப்பது அதிகமாகி வருவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், உடல் நலக்குறைவு ஏற்படும் போது சுய சிகிச்சை செய்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொரோனா சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன், நோய் தொற்று தொடர்பாக முதியவர்கள் 1.5 லட்சம் பேரை கண்டறிந்து பரிசோதனை செய்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஓரிரு நாளில் முதல்வர் காப்பீடு கட்டணம் மற்றும் சிகிச்சை கட்டணம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பிளாஸ்மா தெரப்பி மூலம் 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக பிஜேபி முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே என் லட்சுமணன் நேற்று வயது முதிர்வு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 92. 2 முறை தமிழக பிஜேபி மாநில தலைவராகவும், 2001 ஆம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக அவர் பணியாற்றினார். கே என் லட்சுமணனின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்த லட்சுமணன் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர், அவரின் மறைவு தமிழகத்திற்கும் கட்சிக்கும் பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கே என் லட்சுமணனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரின் இறப்பு தமக்கு பெரிய வருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ள அவர், லட்சுமணனின் பணிகளை நினைவு கூர்ந்து தமது ட்விட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார். மறைந்த கே என் லட்சுமணனின் உடலுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தமிழக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் கே என் லட்சுமணனின் மறைவு தமக்கு பேரிழப்பாகும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், கே என் லட்சுமணன் அரசியல், ஆன்மீகம், கல்வி என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கே என் லட்சுமணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கே என் லட்சுமணன் திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் என்று கூறிய அவர், அவரின் பிரிவால் வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கட்சியினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு காவலாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருந்தால் பாலைவன வெட்டுக்கிளி தாக்குதலை தடுக்க முடியும் என விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வடமாநிலங்களின் விவசாய நிலங்களில் பாலைவன வெட்டுக்கிளி தாக்கி பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. அத்தகைய வெட்டுக்கிளி தாக்குதல் தமிழகத்தில் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண் துறை சார்பில் பாலைவன வெட்டுக்கிளி பூச்சிகள் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. வேளாண் துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட அக்கூட்டத்தில் பேசியபோது மாவட்ட ஆட்சியர், கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில், தற்போது பாலைவன வெட்டுக்கிளிகள் தாக்குதல்களிலிருந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கும் வகையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அருகே விளைநிலத்தில் புகுந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்துள்ளதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக சத்தியமங்கலம் பகுதியில் கோடை மழை பெய்து வருவதன் காரணமாக கராசிக்குறை பகுதியைச் சேர்ந்தவரின் வாழைத்தோட்டத்தில் களைச்செடிகள் அடர்த்தியாக வளர்ந்து புதர் போல் வளர்ந்திருந்தது. அதில் மலைப்பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளார்.
இதன் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மலைப்பாம்பை பிடித்து சென்று தெங்கு மரகடா வனப்பகுதியில் விட்டனர். மேலும் வனப்பகுதி ஒட்டியுள்ள தோட்டங்களில் மலைப்பாம்பு உள்ளிட்ட வனவிலங்குகள் எளிதில் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் கேட்டுக்கொண்டனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 63,65,000 தாண்டியுள்ளது. 29,03,429 பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,77,407 ஆக உள்ளது. இந்நோய் தொற்றால் அமெரிக்காவில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 1,18,59,000 தாண்டியுள்ளது. 1,06,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் 529,405 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 36,046 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 414,878 உள்ளது. ஸ்பெயினில் இத்தொற்றுக்கு 288,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் கிராமம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் 2,01,50,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 2016-17 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் துறை மானிய கோரிக்கையின் போது திருவண்ணாமலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமாக புதிய மாவட்ட அலுவலக கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கட்டப்பட்ட மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். மேலும் மாநிலத்தில் புதிதாக தொழில் நிறுவனங்கள் அமைக்க விரும்பும் தொழில் முனைவோர் மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விதிகள் பற்றியும் தொழிற்சாலை நிறுவுவதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் நீங்கள் என்ற புத்தகத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே சி கருப்பண்ணன், சேவூர் எஸ் ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் பரவி வரும் கலவரம் மற்றும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த இராணுவத்தை பயன்படுத்தும் நிலை ஏற்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் கருப்பின வாலிபர் ஒருவர் காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு சுமார் 25 நகரங்களில் கடும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. கலவரத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தியும் கலைத்து வருகின்றனர். இருப்பினும் அங்கு இன்னும் கலவரம் கட்டுக்குள் வரவில்லை. பல இடங்களில் கடைகளை சூறையாடும் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு முன்பும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கலவரம் மேலும் பரவாமல் இருக்க இராணுவத்தை ஈடுபடுத்த நேரிடும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அதிபரின் அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கலவரங்களால் அமெரிக்க நகரங்களில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏற்கனவே கொரோனா தொற்று பிரச்சினையால் பெரும் பாதிப்புகளை அமெரிக்கா சந்தித்து வரும் நிலையில் இந்த கலவர பிரச்சினையும் அங்கு பெரும் சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டில் ஈக்வேடார் மாகாணத்தில் எபோலா வைரஸ் தொற்று பரவ ஆரம்பித்துள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் வாங்டா பகுதியில் 6 பேரிடம் இந்த எபோலா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்த தொற்றால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் கூறுகையில் கொரோனா தொற்று பரவல் மட்டுமே மக்களை அச்சுறுத்தும் நோய் தொற்றல்ல என்றும் இன்னும் பல்வேறு சுகாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறோம் என்றும் கூறினார்.
உலக சுகாதார அமைப்பு கடந்த 2 ஆண்டுகளாக ஆப்பிரிக்க நாடுகளில் தீவிரமாக பணியாற்றி வரும் சூழலில் தற்போது ஏற்பட்டிருக்கும் எபோலா வைரஸ் தொற்று காங்கோ நாட்டில் தற்போது 11வது முறையாக பரவியுள்ளது. இந்நிலையில் எபோலா நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்க உலக சுகாதார அமைப்பு சிறப்பு குழுக்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நேற்று தொடங்கியது. ஆண்டுதோறும் ஜூன் 1ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை அங்கு தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் வழக்கம் போல் ஜூன் 1ஆம் தேதியான நேற்று தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், புனலூர், ஆலப்புழா, கோட்டயம், கொச்சி, கோழிக்கோடு உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய தொழில் கூட்டமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்பு. நாட்டில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும் திட்டங்கள் குறித்து விளக்கம். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியது. 95,527 பேர் குணமடைந்தனர். மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய ஆலோசனை. தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. அமெரிக்காவில் 6வது நாளாக நீடித்து வரும் கலவரம். வன்முறையை கைவிடாவிட்டால் ராணுவம் பயன்படுத்தப்படும். அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நேற்று தொடங்கியது. தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.